வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பெரியாரை பற்றி ஒரு மூணு வீடியோ தான் போட்டாப்புல ஞாபகம். பாவம், அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல இருக்கு. மெயில் பண்ணுறாங்க, இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ பெரியார் அவர் வந்து ஒரு சித்த புருஷர். அவர் வந்து இந்த நார்த் இந்தியா டூர் போகிறார். அங்கே அவருக்கு ஏதோ சரியான மெட்டீரியல் கிடச்சிருச்சு, அவருக்கு புரிஞ்சு போச்சு. அதை பிறகு சொல்லுவோம். ஆட்டம் தப்பாக போயிட்டுருக்கு, அப்போ என்ன பண்ணணும், ஆட்டத்தை கலைச்சிட்டு முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படி தான் அவர் வந்து கடவுள் இல்லைன்னு ஆரம்பிக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டான். இந்த ரிபப்ளிக் டிவி, இவங்க வந்து இந்த ஜெயேந்திர சரஸ்வதி இந்த சங்கர்ராமன் கொலை வழக்கில் அரெஸ்ட் ஆகி போலீஸ் கஸ்டடியில் இருந்தப்போ அவர் கொடுத்த வாக்கு மூலம் அந்த வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது இந்த விஷயத்தில் வந்து இதை ஒரு உரத்த சிந்தனை அப்படி கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இது முதல்ல வந்து இந்த ஆதிசங்கரர், ஆதிசங்கரர் மேட்டர்லேயே வந்து நமக்கு நிறைய விமர்சனம் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் ஸ்தாபித்த மடங்களின் பட்டியலில் இந்த காஞ்சி மடமே கிடையாது. இங்கே பேட்டன்ட் ரைட்லேயே பிரச்சனை இருக்குது. சரி, அது ஒரு பக்கம். அந்த சங்கர் ராமன் அவர் வந்து இந்த மடத்தின் நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் மேனேஜர் போல, அந்த ஆள் ஏதோ பிழைக்க தெரியாத இந்த மடத்தில் நடக்கிற அநியாயம் அக்கிரமம் அட்டுரியம் எல்லாத்தையும் மொட்டை கடிதாச்சு போட்டுக்கிட்டு அதிகாரிகளாக நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு. ஏ, பிரதமரே வந்து கையை கொடுத்துட்டு போகிற பார்ட்டி மேலே யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஆக போகுது? இது ஒருவேளை அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூடியூபெல்லாம் இருந்திருந்தால் வீடியோவாக அடிச்சு விட்டுருப்போம். பாவம், அநியாயமாக சேர்த்து போயிட்டான். ஒரு பக்கம் இப்போ இந்த ரிபப்ளிக் டிவி, இது வந்து காவி குரூப்பை சேர்ந்த ஒரு டிவி தான். இப்போ இவர் அவா இவரை இந்த நேரத்தில் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஒருவேளை இந்த நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் உச்சக்கட்டத்தில் இருக்குது. இப்போ ஒரு சமயம் இந்த செம்பரம்பாக்கம் இந்த ஏரியை திறந்து விட்டு எல்லாம் வெள்ளக்காடாக ஆகி எல்லாம் கைவி ஊற்றிக்கிட்டு இருந்தப்போ படக்குன்னு ஒரு பீப் சாங் வந்தது. அதைப்போல் இதுவும் ஒரு டைவர்ட்டிங் டெக்னிக்கா? இல்லை இப்போ வந்து இந்த ஜக்கி வாசுதேவ், ஜக்கி வாசுதேவெல்லாம் வந்து ஒரு எந்த ஒரு பின்னணியும் கிடையாது. ஒரு அது என்ன சொல்கிறது, இப்போ இந்த சங்கர மடமாச்சும் பரவாயில்ல, இதை லேபிளை வச்சுருக்காங்க சங்கர மடம் அப்படின்னு. அதான் ஜக்கி வாசுதேவ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ அவரோடு புலவுவது என்ன? இப்போ இந்த மாதிரி பாவம் வயசான காலத்தில் ஜெயேந்திர சரஸ்வதியை இந்த தீர எழுத்து தெருவில் விட்ட மாதிரி விடுறது என்ன? ஏதோ உதைக்குது. இது ஒரு பக்கம். அடுத்து வந்து என்னடான்னா, இந்த துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு நான் முன்கூட்டியே வந்து கஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து இந்த சவுக்கு அவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார், மேல் இடத்துலேருந்து தலையில் தட்டி வச்சுருக்காங்க பொத்திக்கிட்டுன்னு அப்படின்னு. எங்கேயோ கணக்கு இருக்கு, கணக்கு இல்லாமல் எதுவுமே நடக்காதீங்க. ஏதோ ஒரு படம் கூட வந்தது, ரெண்டு தனித்தனி செய்திகள், ஒன்று முதல் பக்கத்தில் வரும், ஒன்று எட்டாம் பக்கத்தில் வரும், ஆனால் ரெண்டுத்துக்கும் லிங்க் இருக்கும். அதை போல் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. இந்த வாக்கு மூலத்தை பாருங்கள். அதாவது அந்த என்விரான்மெண்ட், மடம், ஈஸி மணி, கணக்கில் இல்லாத சொத்துக்கள் தான் சொல்லுவாங்க. ஈஸி மணி இஸ் எ க்ரைம். அது க்ரைம் பண்ணி வருதோ இல்லை அது வந்த பிறகு க்ரைமுக்கு தள்ளிக்கிட்டு போகுதோ தெரியாது. அதை போல்
இந்த ஒன்று சங்கராமன் சொன்ன மாதிரி அந்த அற்றுடைய அக்கிரமத்தெல்லாம் நிறுத்தியிருக்கலாம், இல்லை அதாவது சங்கராமன் வந்து இது என்னுடைய வகாபுலரில் நல்லவங்களை வந்து சைக்கோன்னு சொல்கிறது, அதாவது லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க வந்து இந்த நாட்டில் உண்மையை பேச முடியாது. ஐயா இன்க்ளூடிங் மை செல்ஃப், நானும் ஒரு சைக்கோ மாதிரி தான், எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இதுக்கும் என்னுடைய கேரியருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து சேம் சைடு கோல் மாதிரி, ஏன் நாம் ஏதோ ஜோசியம் சொல்லி பொழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், இதில் பெரியாரை எதுக்கு கொண்டு வரணும், இதில் இந்த ஜெயேந்திர சரஸ்வதி எதுக்கு உரண்டை எழுக்கணும், அப்படி அந்த சங்கர்ராமும் ஒரு சைக்கோ, அந்தால் வந்து பயமூர்த்தியோ இது பண்ணியோ இவங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அதை விட எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிருக்கலாம், விட்டாச்சுப்பா தீந்தது கதை, அதை விட்டு போட்டு ஓட்டுத்தள்ள பார்த்தது அது ஒரு க்ரைம் இருக்கட்டும், சாதாரணமாக வந்து வாக்குமூலம் கொடுக்குறோம் என்ன கொடுப்பான், அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணான் அதனால் போட்டு தள்ளிட்டேன் ஆகி போச்சுக்கிறேன். இவர் வந்து மகா பெரியவா இல்லையா, இவர் வந்து புராணத்திலாம் எழுதுகிறார், சிசுபாலனுடைய 99 தவறுகளை கிருஷ்ணர் மன்னித்தார், அதை மாதிரி நானும் மன்னித்தேன், உள்ளதை சொன்னால் நொல்லை கண்டிக்கணும் அப்பாலமா. இப்போ சங்கராமன் பொய் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தா உனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவதூறு வழக்கு போடலாம், போலீஸில் வச்சு நொங்கு எடுக்கலாம், மடியில் கணம் இருக்குது. சரி அதுவும் இல்லை, புராணத்துலேருந்து ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் என்னது கடவுள், இந்து கடவுள் எல்லாமே கிரிமினல், சாமியாரெல்லாம் கிரிமினல், இந்து மக்களெல்லாம் கிரிமினல், இவங்களை இன்னமும் ஆனால் ஒன்று எனக்கு வந்து அவளை பற்றி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க பாருங்கள் நல்லா இந்த பேக்ட்ராப், இந்த அவங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வரும்போது அந்த பேக்ட்ராப்பை பாருங்கள், ஜெயேந்திர சரஸ்வதி படம் இருக்காது, அதுக்கு அவளுக்கு இருக்கக்கூடிய காரணம் வேறு, அது என்னடா மேட்டர்னா மகா பெரியவா ஒரு பேர் என்ன சந்திரசேகர சுவாமிகளா அவர் இருக்கும்போது இந்த ஜெயேந்திர சரஸ்வதிக்கு வந்து ஐடென்டிட்டி ப்ராப்ளம், இப்போ எவ்வளோ காலம் தான் வெயிட்டிங்கில் இருக்கிறது சின்ன பெரியவா என்னங்களா இது, சரி அவர் ஏதோ ஒரு ஐடென்டிட்டிக்காக இந்த அது என்ன அதில் வேறு அந்த அது என்ன சமாச்சாரம் இடையில் வந்து தண்டத்தை சாட்சி வச்சுட்டு போயிடுறாரு, அதனால் கொஞ்சம் அவ பேரெல்லாம் வருது, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த அது என்ன அது இந்த தேர்தல் வியூவெல்லாம் வகுத்து கொடுக்குறாங்க, இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கி வகுத்து கொடுத்தாப்புல இருக்குது, அது வந்து என்னமோ அது பேர் ஜனக்கல்யாண் அந்த கல்யாண் இந்த கல்யாண்னு சேரிக்கெல்லாம் போக ஆரம்பித்தார், அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து ஜெயேந்திர சரஸ்வதியை அவாய்ட் பண்ணுறாளே தவிர இவர் இந்த மாதிரி கூத்தடித்தார் கூத்தடிக்காதே அப்படின்னு சொன்னவரை கொலை பண்ணார் இதெல்லாம் காரணம் கிடையாது, இது ஒரு பக்கம் மொத்தத்தில் கணக்கு உதைக்குது. இந்த ரிப்பப்ளிக் டிவிங்கிறது அந்த அது என்னது காவி காவி கும்பலை சேர்ந்த ஒரு டிவி, அதில் சங்கராச்சாரியரை பற்றி ஏன் வருது, என்னுடைய ஹஞ்ச் என்னடான்னா இந்த ஜெயேந்திர சரஸ்வதி வந்து மற்ற விஷயத்தில் எப்படியோ என்னமோ இந்த காசு மேட்டரில் ரொம்ப கெட்டியாக இருப்பார் போல, இந்த ஜெயலலிதாவுக்கும் இவருக்கும் அந்த ஏதோ ஒரு மருத்துவமனை அந்த விவகாரத்துலாம் தகராறு வந்தது அப்படின்னு கேள்வி, அதை போல் இப்போ வந்து இந்த தேர்தலெலாம் வந்து எல்லாம் ஒரே அட்டம்ப்டில் நடக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது வந்து ஷெட்யூல் படி 19 நடக்கணும், ஒருவேளை 18 பிளான் பண்ணிவிட்டு தேர்தல் செலவுக்கு லம்பா ஏதாச்சும் இன்டர்ன் கொடுத்து பெரியவா டெனி பண்ணிட்டாரா அது ஒரு சந்தேகம். அடுத்தது வந்து இந்த என்ன இது இதெல்லாம் வந்து இந்த டெண்டர் மாதிரி தானே, ஒருவேளை அந்த பக்கி வாசுதேவ் லம்பா கொடுத்துட்டாரா, இது இந்த வியாபாரத்துக்கு இது கொஞ்சம்
இடைஞ்சலாக இருக்குது, அது எப்படியும் பூட்ட கேஸு, அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு ஆப்ளிகேஷனா? ஒன்றுமே புரியல, பார்ப்போம். ஆனால் ஒன்று, நான் பெரியாரை நம்புகிறேன். எதுக்கு? என்னுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கையாக மாறிடாமல் இருக்கிறதுக்கு. அட் த சேம் டைம் நான் கடவுளை நம்புகிறேன். அதாவது கடவுள்னா வந்து நாலு கை, சங்கு, சக்கரம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டான். நான் நம்புறது வந்து என்னடானா சத்திய ரூபம். அம்மனுக்கு சம்பந்தப்பட்ட நாமாவில் வந்து சத்திய ரூபினின்னு வரும், சத்தியாயின்னு வரும். அதை போல் சத்தியம்தான் கடவுள். இதெல்லாம் வந்து காஷ்மரா பூதம் மாதிரி 13 வருஷத்துக்கு அப்புறம் எந்திரிச்சிருக்கு பாருங்க. சொல்லுவாங்க, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். பார்ப்போம், இனியாச்சும் திருந்துங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முடிவு சொல்லுங்கள்.